சூப்பராக மொறுமொறுன்னு ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கருணக்கிழங்கை இப்படி நீட்டு நீட்டமாக கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சுட தண்ணியில் இந்த கருணக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி கரைசல், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டுங்க. அடுத்து இந்த மாதிரி அகலமான பேசினில் வேக வச்சிருந்த கருணக்கிழங்க போட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு பரட்டி மூடி வச்சிடலாங்க. அது ஒரு வாசம் தரும், நல்லாயிருக்கும். தவால 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கருணக்கிழங்கை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது கருணக்கிழங்கை அந்த பக்கம் ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, அவ்வளோதாங்க. மொறு மொறு கருணக்கிழங்கு ரெடி. இது மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாரோட அல்டிமேட் காம்போங்க. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.